எட்டு துறைகளுடைய செயல்பாடுகளும் இங்கே நடந்துக்கிறது. இதில் ஒருங்கிணைப்பாளர் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு ஜெயராமன் அவர்கள், அவர் தான் இந்த ஊரில் பண்ணிட்டு இருக்காரு. இவர் உங்களுக்கு வந்து அவராக உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சில விளக்கங்கள் சொல்லுவார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. சார் நீங்கள் பேசுங்கள். வணக்கம், என்னோடய பேர் ஜெயராமன். நான் வசிஷ்டா உழவர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அதோட நீர்வள நிலவள திட்டம் நேர்வெள்ளாறு அதனுடைய ஒப்பீனியன் கருத்துரையாளராகவும் நான் இருக்கேன். இந்த நீர்வள நிலவள திட்டம் பார்த்தீங்கன்னா உலக வங்கியினுடைய நிதியுதவியோடு செய்கிற ஒரு திட்டம். இது இந்த திட்டம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லலாம், நம்ம கூட விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா அரசாங்கம் வந்து அவ்வப்பொழுது திட்டம் தீட்டப்படும் பொழுது இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்க முடியாது. இப்போ இந்த பெரிய தொகை இதெல்லாம் எதுக்காகனா, நீர் வரத்து வாக்கையில் செப்பனிடுறதுக்காகவும் நீர் ஆதாரம் உள்ள பகுதிகளை செப்பனிடுறதுக்காகவும் அந்த வேலையை வந்து பொதுப்பணித்துறை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய ரைன்ஸ் டிபார்ட்மெண்ட் விவசாயிகளுடைய தொடர்புடைய துறைகள் எடுத்துக்கிற ஒரு சிடியில் இருக்கும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் வெப்சைட்டில் இருக்கும். இது எல்லாமே நம்ம போய் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது எல்லா விவசாயிக்கும் சாத்தியமான சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை கிராமத்துக்கு கூட இல்லாமல் ஒவ்வொருத்தரோட களத்துமேட்டுக்கே கொண்டு வந்து அந்த டெக்னாலஜியை, புதிய டெக்னாலஜியை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி தந்தது இந்த நீர்வள நிலவள மேம்பாட்டு திட்டம். டோட்டலாக அதனுடைய கான்செப்ட் இதுதான், புதிய விஷயங்களை நம்ம கொண்டு வந்து கொடுக்கறது, அதுவும் நம்மகிட்டயே கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது அந்த விஷயம். அந்த விஷயங்கள்ல எட்டு துறைகள் செஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இந்த அபிநவம் கிராமத்துல எட்டு துறையும் இந்த விஷயங்களை இங்க செஞ்சிருக்காங்க. நேரத்துல ஒரு விவசாயத்துக்கு ஒரு அலைடா ஒரு மாற்று வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு கால்நடை தான். விவசாயத்தோட சார்ந்து இருந்தாலுமே கூட கால்நடை தான். அதுல இருக்க டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள், அதாவது தீவன பராமரிப்புல இருந்து அதை மேலாண்மை நோய் மேலாண்மை பண்ணுறதுலேருந்து, அதன் பிறகு அந்த பாலை அறுவடை பண்ணி அதை விற்கிறதுலேருந்து, இந்த நான்கு விஷயங்களையுமே ஒரு ஒருங்கிணைச்சு அதை சொல்லி கொடுத்த விஷயம் அது இவங்களோடது. இன்னும் சொல்ல போனால் இந்த நீர்வள நிலவள மேம்பாட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஒன்பது பேசின்லேயே முதல் இரவு கூட்டம் போட்டது அநேகமாக எங்கள் ஊராக தான் நினைக்கிறேன். எல்லாரோட காட்டிலையும் விதைக்கிரணைகள் இருக்குது, அதாவது வீரிய ரகத்தில் கோ4 கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அசோலா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கோ FS 29 இனிப்பு சோளம் அது எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த பசுமை தீவனம் இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் தன்னிறைவடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டோட அவங்க வந்து இங்கே எடுத்துக்கிட்ட எஃபர்ட், அந்த முயற்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு உயர் ரக வெள்ளாடுன்னு சொல்லிட்டு அந்த கலப்பின வெள்ளாடுகளை கொண்டு வந்து அதை இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் இன்னைக்கு வேலைக்கு போறவங்க பண்ணவங்க இன்னைக்கு ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஏழைகள் வங்கின்னு சொல்றோம், ஏழைகள் ஏடிஎம்னு சொல்றோம். அந்த ஆடுகளை எல்லாருமே விரும்பி வளர்க்குற அளவுக்கு தங்களுடைய தொழில்நுட்பங்களை மாத்திக்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த பேச்சாற்றல், அவங்க சொன்ன சில விஷயங்கள், எங்களை உங்களை மாதிரி எக்ஸ்போசல் விசிட்டு கூப்பிட்டு போய் காமிச்ச விதம், இதில் எல்லாருமே ஈடுபட வச்ச விதம் அவங்கள பாராட்டணும்னு சொல்லணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணி காமிச்சிருக்காங்க, அதை நீங்க இப்போ ஃபீல்டில் பார்க்கலாம். இதே அதனால நம்மகிட்ட இருக்கிற தண்ணி எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஷேரிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நீர் நிர்வாகம் எப்படி பண்றது, நீர் மேலாண்மை எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் இதை சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க பகுதிக்கு நீங்க போன உடனே அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள்ட்ட இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஊர்ல வந்ததுனால இத்தனை விஷயங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த இதுல வருது அப்படிங்கறத கேட்டுக்குங்க. இதை எல்லாமே எப்ப நடக்கும் சொன்னா நீங்க அதிகாரிகளோட அவங்களை ஆலோசனை. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாடு தேர்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்குலாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள். எப்படி மனுஷனுக்கு வந்து நம்ம சமுத்திரிகா லட்சணம்னு சொல்கிறோமோ அதே போல் மாட்டுக்கும் சில கிராமத்துலேருந்து வேலை பார்க்குறது நாங்கள் அதுக்கு எங்களுக்கு கிஃப்ட்டு. ஸோ அதை மாதிரி நீங்களும் அங்கே பண்ணிக்கிங்க. ரெண்டாவது இந்த பக்கம் பாருங்க. ரெண்டாவது ஒரு மாட்டு பண்ணேன்னு சொன்னால் ஒரு ஈரமில்லாத தரை முதல்ல இருக்கணும். நீங்கள் ஈரமில்லாத ஒரு தரை அவசியம். சரி பண்ணிட்டாலும் ஓகே. பெரிய ஸ்டாண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல காற்றோட்டம் இல்லை. ஒரு இதை ஒரு சின்ன டைரிக்கு என்ன தேவையோ அஞ்சு மாடு வச்சுக்கிற அளவுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பால் கறக்கிறதுக்கு இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து எவ்வளோ சுத்தமாக தூய்மையாக பாலை கறக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இனிமேல் மார்க்கெட்டிங் போகுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துச்சு. அதனால் பாலை கையில் கறக்கிறதோ அல்லது மாவடிக்கும் போது சாணி உழவுறதோ காலத்துக்கு உதைக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் இதை கறக்கும் போது கம்ப்ளீட்டாக நீங்கள் இழக்க விரும்ப மாட்டீங்க. அப்போ நீங்கள் 14 ரூபாய் கொடுக்க போகிறோம், 26 ரூபாய் கொடுக்குறோம், நீங்கள் 20 ரூபாய் கொடுக்க முடியுமில்ல? உங்கள் பாலை எதிர்நோக்கி இருப்பாங்களா இல்லையா? அந்த வேலையை எங்கள் ஊரில் நாங்கள் செய்கிறோம். அதையும் கட்டி கற்றுக் கொடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட். நாங்கள் எங்கள் பாலை 20 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். முயற்சி பண்ணினா அது கொஞ்சம் சிரமம் கூட இருக்கும். ஆனால் அதே 10 பேர் நீங்கள் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா அந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம். ஒரு வாரம் ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கங்க, இன்னொரு வாரம் இன்னொருத்தர் பொறுப்பெடுத்துக்கங்க.
நீங்கள் எங்கள் வீட்டில் காலையில் 6 மணிக்கு வந்தீங்கன்னா 5:30 6:30 வரணும் கிட்டத்தட்ட 120 லிட்டர் பால் வீட்டில் ஓடும். வீட்டுக்கே தேடி வந்து வாங்கிக்குவாங்க. முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு குழுவாக இருந்து பாருங்கள். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. JLC ஜாயின்ட் லைப்ரரி குரூப் இருக்குது, மகளிர் சங்கம் இருக்குது, பணம் தரத்துக்கு இன்றைக்கி நிறைய ஆட்கள் இருக்காங்க. அந்த விஷயங்களாம் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுக்கு ஒரு விஷயம் அதை கூட சொல்லணும். சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து தினம் 2 டன் காய் எனக்கு கொடுங்க, காய்கறிகள் எனக்கு கொடுங்க அப்படின்னு நேற்று வந்து கேட்குறாரு. இந்த ஊருக்கு எங்கேயோ இருக்க சிங்கப்பூரில் இங்கேயோ இருக்க ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து எனக்கு காய்கறிகள் கொடுங்கன்னு கேட்கறது காரணம் என்ன? வீட்டுக்கிட்ட இறங்கியதுன்னா தெரியும், அங்கே காய்கறிகள் நாங்கள் தினம் வியாபாரம் பண்ணுறோம். உங்களை மாதிரி மகளிர் குழுக்கள் ஒரு 10 குழுக்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு வண்டி கவர்மெண்ட் சும்மா கொடுத்தாங்களே, அந்த வண்டியில் காய்கறிகள் ஏற்றிட்டு ஊர் ஊருக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, உழவர் சந்தைக்கு போய் வித்துட்டு வராங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து போதுமான அளவுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட்டாக இருந்த முயற்சி பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் பண்ணையை பொறுத்தவரை இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் நான் விரும்பினேன். பண்ணாமைக்கும் போது தேவையான அத்தியாவசிய அதிகாரிகள் சொல்லுகின்ற அத்தியாவசிய தேவைகளை குறைந்த செலவினங்களில் செஞ்சு முடிச்சுக்கிங்க. காற்றோட்டம் இல்லை, தரை வந்து இந்த மாதிரி இருக்கிற செலவினங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக இருக்கிற ஒர்க்கு ரொம்ப குறைஞ்சிரும். உங்கள் பால் வந்து மேம்படுத்தப்பட்ட பாலாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை தாண்டி அடுத்து என்ன? பயோகேஸ் இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு போடுவாங்க. ஒரு சிலிண்டர் 30 நாளைக்கு ஒரு வீட்டில் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஒரு யூனிட் இருந்தா போதும். இதனுடைய செலவு 4,500 ரூபாய் ஒரு மாட்டு சாணி தினம். எதுவுமே இல்லை, வெறும் குளியை நோண்டி விட்டு அப்படியே பிளாஸ்டிக் இறக்கி விட்டு வேண்டியதான். இந்தாண்ட சாணி ஊற்ற வேண்டியதான், இந்தாண்ட வெளியே வர வேண்டியதான். இது மட்டும்தான் செலவு. எதுவுமே திருப்ப போடும் போது அப்படியே ஒட்டி அப்படியே திருப்ப பயன்படுத்திக்கலாம். வாங்க வரப்போ அடுப்பு பத்த வைக்கிறேன், எடுத்து வைக்க சொல்றேன், அடுப்பு பத்த வச்சு காமிக்கிறேன். சோ இது வந்து ஒரு எளிய முறையில ஒவ்வொரு பண்ணைய காரணத்துக்கும் அவசியம் இருக்க வேண்டிய விஷயம். ஒரு மாடு, ஒரே ஒரு பசு மாடு இருந்தா இது போதுமானது. அதுவும் ராத்திரில போடுற சாணி மட்டும் போதும், பகல்ல போடுற சாணி தேவையில்லை. ஒரு மாட்டு சாணி, ஒரு மாட்டு சாணி, மூணு நிலை ஒரு நாளைக்கு 3 நிலை சாணி கரைச்சு ஊத்தினீங்கன்னா போதும். ஒரு சிலிண்டர் 1 மாசம் பயன்படுத்துறவங்களுக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 7 நபர் இருக்க வீட்டுக்கு இது போதுமானது. ரெண்டு குடம், 13-13 26 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு ஊத்தினா அந்த 26 லிட்டர் தண்ணி வெளியே வந்துடும். வரும்போது ஆகறதுக்கே வாய்ப்பு இல்ல, கூழ் மாதிரி ஆகி வெளியே வந்துட்டு, அதனால அது ஆகறதுக்கே வாய்ப்பு இல்ல. அது வந்துட்டே தண்ணி செத்து பூரா எடுத்துருப்பேன். இல்ல, இது பூரா பிளாஸ்டிக் தானே, கீழே பிளாஸ்டிக் தானே, இதே தான் அப்படியே கமுத்து வச்ச மாதிரி இருக்கும். இங்க மாட்டுக்கு போற தீவனம், ஆட்டுக்கு போற தீவனம், இந்த காட்டுல இருக்க புல்லு பூச்சி இதுங்களை மட்டும் சாப்பிட்டு மெயின்டெயின் ஃப்ரீ, அதை மட்டும் சாப்பிட்டு வளரக்கூடிய விஷயங்கள். இந்த இப்ப நாம இங்க இவ்வளவு நேரம் இருக்கோம், ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கேன். அமோனியா ஸ்மெல், மாட்டு ஸ்மெல் தான் வந்துதா, யூரின் ஸ்மெல் தான் வந்துதா? கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா இங்கே பண்ணையம் பண்ணிட்டு இருக்கேன். இதே வேற சில இடங்களில் பண்ணையம் பண்ணுற இடத்துல போனோம்னாக்க அந்த ஸ்மெல் வருமா? வரும். ஸோ இதையெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்டர் கிராப்னு சொல்கிறோம் இல்லையா, ஊடு பயிர், அதில் வாழை பண்ணியிருக்கேன். தனியாக பண்ணால் 1,200 வாழை, இதுக்குள்ளார பண்ணால் 900 வாழை. இந்த 900 வாழையில் 200 முன்ன பண்ண போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து 700 வாழை இருக்கும். 100-150 ரூபாவில் எனக்கு தார் போகும். இது 5வது தாறு எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. 8 சீப்பு, 10 சீப்பு, 12 சீப்பு இருக்குது. எனக்கு 2வது வாழை, முதல் வாழை, 2வது வாழையெல்லாம் 150 ரூபாய்க்கு குறையெல்லாம் போச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த இதுலேயே ஒரு 90,000 ரூபா 1,00,000 ரூபா
எனக்கு இதுல வரும் பிளஸ் அது ஒரு 14,000 ரூபாய். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கன்னு வச்சிருக்கேன், அதுக்கு கீழே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர்க்கைன்னு வச்சிருக்கேன். ஸோ ஒரு பயிர் பண்ணி வெறும் 4,000 ரூபாய் மட்டும் பார்க்காம அது கூட வாழைய பண்ணி அதுக்கு கூட பாக்க பண்ணி, ஸோ நாம வந்து ஒரு பயிர் பண்ணா மட்டும் நம்மளை உயர்த்தாது, ஊடு பயிர் பண்ணா மட்டுமே உயர வழிவகுக்கும் அப்படிங்கிற விஷயத்த மனசு வச்சுக்கோம். ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி இதெல்லாம் தான். இது வந்து அசோலான்னு சொல்றதுமா, இது வந்து 1 கிலோ புண்ணாக்கு மாட்டுக்கு போட்ட போடுறோம் இல்லையா, சாதாரணமா ஒரு மாட்டுக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடா இருந்தா 1 கிலோ நிச்சயமா நம்ம போடுவோம். 1 கிலோ புண்ணாக்கு இன்னைக்கு 30 ரூபாய் இல்லையா, கொஞ்சம் கவனிக்குமா, 1 கிலோ புண்ணாக்கு 30 ரூபாய். 1 கிலோ புண்ணாக்கு போடுறதுல 1 கிலோ அசோலாவை நீங்க போட்டீங்கன்னா அந்த புண்ணாக்கு போடும் போது என்ன பால் கறக்குதோ அதே அளவு குறையும், ஒண்ணு கூட குறையாது. அதை விட மாடு ஆரோக்கியமா இருக்கும், ஏன்னா இது இயற்கை. அதுல சில ஒவ்வாமை கூட வரும், அந்த தேங்காய் கல்லப்புனா கெட்டு போனதுல சிக்கடிச்சது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வாமை கூட வரும், மாட்டுக்கு கேடு கூட வரும். பட் இது 1 கிலோ அசோலாவை 1 கிலோ புண்ணாக்கு பதிலாக போட்டா உங்களுக்கு மாடு கிடையாது, மாடு தரமா இருக்கும், பால் அதே பால் வரும். ஒண்ணு அது 30 ரூபா, இதை உற்பத்தி பண்ற செலவு வெறும் 35 பைசா. ஒரு விவசாயி இத வந்து அசோலா புண்ணாக்கு பதிலாக அசோலாவை கிரியேட் பண்ணி போட்டா 1 மாசத்துல 1,000 ரூபா மிச்சம், உற்பத்தி செலவுல மிச்சம். அது 30 ரூபா, இது 35 பைசா ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது 1 யூனிட்னு நாங்கள் சொல்றோம். 3 அடி நீளம், 10 அடி 3 அடி அகலம், 10 அடி நீளம், 1 அடி உயரம் இந்த பெட், இது 1 யூனிட் நாங்கள் சொல்றோம். இதுக்கு நாங்கள் என்ன பண்றோம்னு சொன்னா, எங்களுக்கு அதிகாரிகள் கால்நடைத்துறை அதிகாரிகள் சொல்லி கொடுத்தது 30 கிலோ செம்மண், 3 கிலோ சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 30 குடம் தண்ணி, இது எல்லாத்தையும் கலக்கி விட்டு 300 கிராம் விதையை அதில் எடுத்து போட்டீங்கன்னா 5 நாள் இந்த மாதிரி வளர்ந்துடும். இது அப்படியே 5 நாளைக்கு அப்புறம் ஒரு பாதியை இந்தாண்ட ஒரு நாளைக்கு எடுக்கலாம், ஒரு பாதியை இந்தாண்ட எடுக்கலாம், தொடர்ந்து 6 மாசத்துக்கு எடுத்துட்டு இருக்கலாம். 3 நாளைக்கு ஒரு தடவை இதை கலக்கி விட்டு 10 நாளைக்கு ஒரு தடவை 1 கிலோ சாணியை கரைச்சி விட்டு குறைய தண்ணியை மட்டும் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. 2 பெட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு மாட்டுக்கு உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். இது மாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆட்டுக்கு, மாட்டுக்கு, மீனுக்கு, கோழிக்கு, முடிஞ்சா மனுஷனுக்கும் கூட முட்டை மாதிரி. ஆமா மேடம், இது ஒண்ணுமே இல்லை மேடம், இது வந்து சாதாரணமா புரோட்டீன் முழுக்க முழுக்க தவுடு போடுறோம்ல, தவுட்டோட கலந்து போடுறோம். தவுட்டோட முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடலன்னு சொன்னா தவுட்டோட கொஞ்சம் வெள்ளங்கள்லாம் கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சார் ஒரு இது வந்து எவ்வளவு ஃபுல்லா வளர்ந்துருக்கோம் அந்த அளவுக்கு வளர்ந்துடும். நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்ன இல்லையா, அதாவது 2 விஷயங்கள், ஒரு பிரச்சனையை பேசுறது ரொம்ப ஈஸி, அதை செஞ்சு காமிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் சொன்னேன் இல்லையா, எங்க முப்பாட்டன் வந்து உலகம் தான் உலகம் தான் மிஞ்சு சொன்னாரு, எங்க பாட்டனா தான் சொன்னாரு, ஏறக்குறைய எங்க அப்பாவும் எனக்கு அதான் சொல்லிட்டு போனான்னு சொன்னேன் இல்லையா. நான் ஜெயிக்கணுங்கிற வெறியில இந்த அதிகாரிகள் சொன்ன சில விஷயங்களை செஞ்சு பார்த்துருக்கேன், அதுதான் முக்கியம். இது எனக்கு நானா, நான் கடவுள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கல, அதிகாரிகள் சொன்ன ஆலோசனைய செஞ்சு பார்த்திருக்கோம், செய்யணும், செஞ்சா இட்ஸ் ஓகே. இதை நான் எடுத்தாச்சு, ஆனால் இதுவா இருந்தாலும் சரி, அதை போட்டீங்கன்னாக்கா ஆமா ஆமா ஆமா, பதவி பொருட்களை மேலாண்மை பண்ணி அதுல இருந்து நம்ம காசு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸோ அந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த தண்ணியில வந்து நம்ம அந்த மீனை கொண்டு வந்து விட்டு அந்த மீன் வந்து ஒரு விவசாய உப வருமானமா நமக்கு அது வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து சின்ன குஞ்சுங்களை அதில் வளர்த்து இதில் கொண்டு ரொம்ப 2 முறை ஈல்டுதல் எடுத்துறோம். இப்போ நீங்கள் வந்து 1,000 கிலோன்னு வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 70,000 ரூபா இதில் ஈஸியாக கிடச்சிடும். 70 ரூபாய்க்கு நாங்கள் கரைமணிலே கொடுத்துட்றோம் இங்கே, அவங்க வந்து இங்கேயே பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 70,000 ரூபா அதிகபட்சம் போனீங்கன்னா எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தான் இதில் செலவாகும். ஏன்னா இந்த குட்டையை அமைச்சு கொடுத்தது கவர்மெண்ட்டு, இந்த குட்டை அமைக்கிறதுக்கு முன்னாலேயே நான் 2 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அதை வந்து அதை அப்படியே சீர் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த குட்டையை அமைக்கிறதுக்கு 90% மானியம் அரசாங்கம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இதில் வந்து 10,000 ரூபா தான் நான் செலவழிச்சு, இந்த குட்டைக்காக நான் செலவழிச்சு வெறும் 10,000 ரூபா தான் செலவழித்தேன். இப்போ அதன் பிறகு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் எனக்கு வந்து 1 80 குறைஞ்சபட்சம் ஒரு 1 70 எனக்கு ப்ராஃபிட், 1,70,000 ரூபா இந்த ஒரு குட்டையினால மட்டுமே எனக்கு ப்ராஃபிட் வரும் ஒரு வருஷத்தில். விவசாயம் லாபகரமானது தான், விவசாயம் மாத்திரமே விவசாயம் அல்ல, அதோட இந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணுங்க, சரியா இருக்கும். உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. எங்க
அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ எந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்து சொல்லணுமோ அந்த அதிகாரிகிட்ட சொல்லி எல்லாமே வாங்கிட்டு, அதனால அவரு மட்டும் இல்ல எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த ஊர்லயே வந்து எல்லாரும் வந்து எல்லாத்துலயும் பயன்படுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவர் உதவி எங்களுக்கு தேவைங்கறத சொல்லி அவருக்கு நன்றியை தெரிவித்து எதிர்பார்த்து வந்ததை விட உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறப்பான முறையில வந்து இந்த அயாமம் திட்டம் நடைபெற்றிருக்குன்றது எங்களை வந்து உங்க நீங்க நேரில் பார்த்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா தெள்ள தெளிவாக தெரிஞ்சது. இன்னொரு மனசுக்குள்ள எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, எங்க டாக்டர் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடோட செய்கிறாங்க. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற விவசாயிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப முக்கியம். எங்க மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லையே, நம்ம வந்து செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கமே அப்படின்றது ஒரு மனசுக்குள்ள ஒரு குறைவோடு தான் நாங்கள் போகிறோம். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல வசதியாக இருக்கீங்க. இன்னொன்று அதே மாதிரி இயற்கையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதோட இருக்கு. நான் என்னெல்லாம் பார்க்க போனாலும் இதை எங்களால் அங்கே செயல்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட போறோம் அப்படின்றத சொல்லுவேன். இன்னொன்று எங்கள் டாக்டர் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து ஒரு ஈடுபாடாக செய்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் நான் வச்சுனே கருத்து சொல்லிக்கிறேன். உள்ள உள்ள போடியோட ட்ரீட்மெண்ட் பண்றோம் பண்ணாங்க ரெண்டாவது பட்சம். ஆனா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு இந்த குறிப்பா நேற்று இன்றைக்கு வந்து ரொம்ப. அதான் சார் இவங்க வந்து இதோட தாக்கம் எனக்கு எப்படி வந்து நான் கேம்ப் இன்னும் நாலு அடுத்த மாசம் கேம்புக்கு போவேன். அப்ப அவரும் சொல்லுவாங்க சார் போன மாசம் கூட்டி போனீங்க அப்படின்னு ஒரு நிச்சயம் ஒத்தா சொல்லுவாங்க நான் கேம்ப் போறப்ப. அது வந்து எனக்கு பெரிய திருப்தி. அது அந்த கூட்டம் இல்ல. இப்ப எங்களுக்கு என்னன்னா வந்தாங்க ஒருத்தர் பயோகேஸ் போடணும்னு நினைச்சாங்க. அவங்க போய் உங்க ஊர்ல இந்த பயோகேஸ் போடுறாங்க. விசிட்டோட பர்பஸ் இஸ் ஓவர். அட்லீஸ்ட் ஒருத்தர் நிச்சயமா அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. நான் இப்பள்ள முயற்சி பண்றேன். என்ன நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரு மாடு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பிடிமான எங்களுக்கு போதும். எங்களுக்கு இருக்கிறத ஒரு மாடு ரெண்டு மாடு தான். இங்க வந்து யாருமே மல்டி கேட்டல் ஓனர் கிடையாது. ஒன் அனிமல் ஓனர் டூ அனிமல் ஓனர் இங்க வந்திருக்காங்க. அதனால நீங்க அந்த சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து இதா பிடிச்சிக்கிறோம் நாங்க. அதுல பிடிச்சி ஏறணும் இப்ப நாங்க. அதாவது ஒரு மாடு போதும் பண்ணு சாதம் கூப்பிட்டு வரோம் நாங்க வந்து பாக்கணும். அவங்க வந்து சரி நம்மளோட பார்த்ததுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு திருப்தி பிறகு